வெண்ணிலாவான கேரக்டர்னா எப்படி அது அகலா ஸ்ட்ராபெரி பட்டர் ஸ்காட்ச் இல்ல அது புதுசா இருக்கு அதனால வெண்ணிலான்றது ஃப்ளேவரே இல்லாத சாதாரணமான பேசிக்கான ஒரு ஆளுன்ற அது வந்து நீ இப்படி பண்ணாத இவ்வளோ போகிற அதெல்லாம் சொன்னாலாம் சில நேரத்தில் ஒர்க் ஆகாது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரு 20 டேக்ஸ் எடுத்து. அவர் தான் கூப்பிட்டார் சார், வந்து வந்துடுவார் அவரு அப்படின்னு கேட்டாராம். பண்ணி அதில் வந்து சந்தீப் கிஷன் ஹீரோ. அபிஷேக் ப்ரோ, சொல்லுங்க. இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து உங்களோட அந்த ஸ்டாண்டப் காமெடி ப்ரொஃபஷன் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? பாடி லாங்குவேஜாவோ எக்ஸ்பிரஷனாவோ அது வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை கம்ப்ளீட்டாக? இல்லை சார், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் ஸ்டேஜில் ரொம்ப ஹைப்பர் எக்ஸாஜரேட்டடா பண்ணுவேன், இதுல கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இது ஸ்பாட்ல இம்ப்ரோவைஸ் பண்றதுக்கு டயலாக்ல ஹியூமர் அந்த ஜெனரலா எனக்கு டிராமா நிறைய பண்ணி பழக்கம் சார். ஸோ டிராமால ஸ்டேஜ்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ணாதான் கைத்தட்டு வாங்க முடியும். நீங்க எண்ட் டு எண்ட் ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணா ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ அது எனக்கு புதுசு இல்லை. பட் இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் சப்டியூர்டாக இவங்கெல்லாம் பண்ணுற அந்த நாடகத்தில் நான் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு இது. ஸோ நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி கவுண்டர் கொடுத்து அந்த மாதிரிலாம் அவ்வளோவா எதுவும் இல்லை. ரொம்ப சட்டிலாக ஒரு ஒரு வெண்ணிலாவான ஒரு கேரக்டர் தான் இவர். அவர் பண்ணுற மெயின் காமெடிலாம் அவங்க தான், இந்த தலைவட்டியம்பாளையம் ஆட்கள் தான். ஓகே, வெண்ணிலாவான கேரக்டர்னா எப்படி அது அகலா ஸ்ட்ராபெரி பட்டர் ஸ்காட்ச் இல்லை அது புதுசாக இருக்கு அதனால வெண்ணிலான்றது ஃப்ளேவரே இல்லாத சாதாரணமான பேசிக்கான ஒரு ஆளுன்ற இவனால நான் வெண்ணிலாங்கிறது ஒரு ஃப்ளேவர் நினைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஆனா பெஸ்ட் ஃப்ளேவர் மேம் சொல்ற மாதிரி நான் ஒரு பெஸ்ட் கேரக்டர் தான், அதுதான் சொல்ல முடியாது. இதுதான் இதுதான் படத்து சீரீஸ்ல எந்த அளவுக்கு இங்க எங்க இருந்திருக்குமே தவிர அவன் அந்த கேரக்டர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார். அவன் கொஞ்சம் நக்கலான ஆட்களுக்குள் நடுவில் மாட்டிட்டு இருக்க ஒரு ஆள் தான் அவன். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கவங்க பயங்கர நக்கல் பிடிச்சாருங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நடுவில் இவன் எப்படி பிழைக்க போறான்ற ஒரு கதை தான். ஸோ உங்களுக்கு நீங்க டிராமால ஒர்க் பண்ணிட்டு இப்போ படங்களில் இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் லீடாக நடிக்கும் போது ரெண்டு விஷயமா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி நீங்கள் அந்த பேக்ட்ராப்லேருந்து வந்தனால இந்த சினிமாக்கான விஷயங்களை வந்து இந்த டெக்னிக் அடாப்ட் பண்ணி பண்ணுறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது. ஆமாம் சார், ஏன்னா ஸ்கில்ன்றதை தாண்டி நீங்கள் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட. ஒரு இது என்னென்னா அட்வான்டேஜ்னால் வசனம் படிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி, மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு ஒரு சீனுக்கு முன்னாடியும் என்னென்னு செக் பண்ண தேவையில்லை, ஃபுல் சீன் படிச்சுட்டா நம்ம மைண்டில் போய் உட்காந்துருவோம். ஏன்னா ட்ராமா வந்து ஸ்ட்ரெச்சாக பண்ணி நம்மளுக்கு பழக்கம். ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ட்ராமா வந்து நீங்கள் கடைசியில் வரைக்கும் கேட்கணும், நீங்கள் அவ்வளோ எக்ஸாஜரேட்டடாக பண்ணணும். மேம் மீட்டர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்கல்ல, ட்ராமாவில் மீட்டரே கிடையாது. நீ ஜாஸ்தி கொடுத்தா ஜாஸ்தி கைத்தட்டல் கிடைக்கும் அப்படின்னு, மீட்டருக்கு மேலே தான் அங்கே பெர்ஃபார்மன்ஸு. ஸோ நம்ம ஆக்சுவலாக ட்ராமா நிறைய பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜி கத்தி பண்ணுறவங்களுக்கு தான் சம கிளாப் வரும். நான் அந்த மாதிரி பண்ணி பண்ணி அதுவும் அங்கேயும் நான் நிறைய காமெடி ரோல் தான் பண்ணுவேன். ஸோ ஜாஸ்தி பண்ணி பண்ணி பழக்கம், பயங்கர ஹைப்பர் பண்ணி அதெல்லாம் நம்ம இதுக்கு நேராக பண்ணால் ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சிடும். ஸோ பிகஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா அந்த மீட்டருக்கு கம்மியாக, இன்ஃபேக்ட் மீட்டர் கூட அது கம்மியாக கொண்டு வரது தான் எனக்கு பிகஸ்ட் சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு தேசம் அதை நிறைய ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன். அது மக்கள் பார்த்து தான் சொல்லணும் எந்த அளவுக்கு மீட்டர் கம்மியாக இருக்குன்னு. அது சார் மாதிரி ஒரு டைரக்டர் கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் அவர் பார்த்துருப்பாரு. ஸ்டேஜ் டூ திரை வந்த ஆட்கள் நிறைய பேர் பார்த்துருப்பாரு. ஸோ அவரால் எனக்கு அந்த மீட்டர் வந்து எப்போவுமே ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா சார் சொல்லுவார் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், கண்டினியூட்டி வந்து நம்ம சீன் பேக்ட்ராப் காஸ்டியூம் தான் யோசிக்கிறோம் தவிர கேரக்டர் கண்டினியூட்டி நிறைய இருக்கு. இதுக்கு முந்த சீனில் என்ன இருந்துச்சு தெரியுமா, அவன் எந்த மைண்ட் செட்டில் இருக்க தெரியுமா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா, நிறைய ரிமைண்ட் பண்ணியிருக்காரு சார். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் கேரக்டர் கண்டினியூட்டின்றது சார் வாஸ் வெரி வெரி, மேம் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி நிறைய உட்கார வச்சார் என்ன. ஸோ தட் வாஸ் வெரி வெரி நியூ ஃபார் மீ. ஏன்னா நிறைய நீங்கள் சைடு ரோலில் இருந்தால் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த கண்டினியூட்டியில் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நீ வந்துட்டு இந்த சீனை முடிச்சுட்டு போயிடுன்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த தடவை நிறைய நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, உன் கேரக்டர் இந்த மொமெண்ட்டில் என்ன யோசிக்குது, பி இன் த ப்ரெசென்ட்ன்ற மாதிரி நிறைய சார் சொன்னார். ஸோ தட் வாஸ் அ பிக் லேர்னிங் ஃபார் மீ சார். இப்போ ஒரு சின்னதாக சார், மூணு பேரும் காது மூடிக்கிட்டீங்கன்னா சொல்லுவேன் எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல, சி ஆக்டர்ஸ்ல சில நேரத்துல இந்த மீட்டர் சொன்னாங்க, மீட்டர் அதிகமாக வரும் ஜென்ரலி நாடகத்துல இருந்து வர்றவங்க இந்த மாதிரின்றது, இல்ல புதுசா வர்றவங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஓவரா நடிக்கிறதுன்றது தெரியும்.
அது வந்து நீ இப்படி பண்ணாத இவ்வளோ குறை அதெல்லாம் சொன்னாலாம் சில நேரத்தில் ஒர்க் ஆகாது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரு 20 டேக்ஸ் எடுப்பேன். சீக்ரெட்டே ரிவீல் ஆகுது பாருங்க, எத்தனை வருஷம், 25-26 வருஷம் கழிச்சு. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டில் நீ பண்ணிவிடு, உன்னுடைய எனர்ஜி எல்லாம் குறைச்சிக்கிட்டே வந்தேன்னாக்கா கரெக்டாக ஒரு இடத்துல வந்து ஓகே, 20th டேக்கில் நீ ஒரு இடத்துக்கு வருவேன். ஸோ மீட்டர் கரெக்டாக வந்துடும். பல வருஷ கேள்விக்கான பதில் வந்து இப்போ ஒரு கிடைச்சிருக்கு மேம். இப்போ சாரோட சமீபத்திய படங்கள்லாம் சார் வந்து இவ்வளவு வருஷமா அவரோட பொட்டன்ஷியல் வந்து டெலிவர் பண்ணிகிட்டே இருக்காரு, டெலிவிஷன் டெஸ்ட்லேயும் சரி, ஸ்க்ரீன்லேயும் பெரிய ஸ்க்ரீன்லேயும் சரி. ஆனால் இப்போ விடுதலையோ ஜமாவோ வந்து பார்க்கும்போது சோஷியல் மீடியா ஃபுல்லாக உங்களோட ஆக்டிங் பற்றி பயங்கரமாக எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் அறுவடை பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ ஜமா டைரக்டர் அவர் பாரி இளவழகன் சொல்லும்போது கூட ராஜா சார் வந்து ஆர்ஆர் பண்ணும்போது உங்களை கூப்பிட்டு பேசி வெற்றி சார்கிட்ட உங்களை பற்றி சொல்லி விடுதலை 2ல நீங்கள் நடிச்சிருந்த ஒரு சீனை வந்து கோட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார்? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எனக்கு பாரி கால் பண்ணாப்புல சார், ராஜா சார் வந்து உங்களை ரொம்ப பாராட்டினாங்க. அப்படியா? ஏன்னா மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து பார்க்குறீங்களா சார்? பார்த்தா ஓகே சொல்லுவார். ஏங்க அவர் தான், அவர் தான் கூப்பிட்டார் சார், வந்துடுவார் அவரு அப்படின்னு கேட்டாராம். என்ன இது கேள்வி? ராஜா சார் கூப்பிட்டாரு, போயிட்டு மூணு பேரும் போனோம். அதுக்கப்புறம் ரொம்ப பாராட்டினாரு. பாராட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பேசினாரு எங்ககிட்ட. உள்ள ஒர்க் போயிட்டு இருக்கு, ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு எங்கள் இதுலேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அவரோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி அங்கேருந்து ஆரம்பித்து ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக உட்காந்து பேசி ரொம்ப நிறைவாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவரே சொன்னார், நான் எந்த நடிகனையும் கூப்பிட்டுலாம் பேசினதில்லை இது வரைக்கும். இப்போ மர்ம தேசமில் அவருடைய ஃபுல் பொட்டென்ஷியல் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்களோ நாங்கள் சார். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பேசப்படுது ஆஃப்டர் 27-28 வருஷத்துக்கு அப்புறமாவும் மர்மதேசம் ஆஹா ராசு ராஜேந்திரன் அது வந்து பேசப்படுது. ஸோ ஆஃப்டர் தட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க, நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது இந்த விடுதலை, ஜம்மா அண்ட் நவ் தலைவெட்டியாம்பாளையம், ஸோ இது ஏதோ ஒரு சர்க்கிள் கம்ப்ளீஷன் மாதிரி திருப்பி நாகா சார்கிட்டே வந்து அந்த மாதிரி. பட் அப்போது மர்மதேசமில் பண்ண கேரக்டர்லேருந்து இது ஃபார் டிஃப்ரெண்ட், இது கம்ப்ளீட்லி வேறு ஒரு ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இப்போது அவருக்கு இந்த ஒரு வருஷத்தில் கிடைச்ச அந்த அங்கீகாரம் வந்து இஸ் வெரி 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 ஸ்பெஷல். ஸோ அவருடைய ஃபுல் பொட்டென்ஷியல் இப்போது மக்கள் பார்க்குறாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ திஸ் வில் பி அ வெரி ஸ்பெஷல் ஒன் இன் திஸ் கரியர். சூப்பர் சூப்பர். ஏன்னா இப்போ நம்ம ஊர்லேருந்து மற்ற லாங்குவேஜில் இப்போ நாச சார், பிரகாஷ்ராஜ் சார்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு மீமு இந்த சோஷியல் மீடியாவில் படம் பார்த்துட்டுலாம் பேசுகிறாங்களே, அப்படி வந்து சாரோட பர்ஃபார்மன்ஸ்னால் வந்து நம்ம ஊரில் வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் சேத்தன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து உங்களோட எஃபோர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, பட் அதுக்கான உழைப்புக்கான விஷயங்கள் தான் இப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கான டைம் வரும்போது தான் அது வரும். ஒன்றும் அதில் வந்து நம்ம என்ன தான் பல்ட்டி அடித்தாலும் ஒன்றும் நடக்காது, நம்ம டைம் வரணும். அதுதான் டான் சார். இப்போது இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது ஏன் சொல்கிறேன்னா, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க சார். இத்தனை வருஷமாக நான் வந்து நிறைய பேருக்கு டப் பண்ணியிருக்கேன், இந்த ஹிந்திலேருந்து தெலுங்குலேருந்து எல்லாம் இறக்குமதி பண்ணி வில்லன்ஸ் எல்லாம் நடிப்பாங்களா. இப்போ அனுராக் காஷ்யப்போட மகாராஜா வரைக்கும் பார்த்தீங்களா? வேற யாருக்கும் அது நான் பண்ணது நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் ரெண்டு கேரக்டருக்கு பேசினேன். இவர யோகிஜேபி அவருக்கு தானே? யோகிஜேபி, அப்புறம் மக்ரந்த் தேஷ்பாண்டே, அந்த அகோரியா அவர் காலாமுகர்கள். அவருக்கு பேசினேன். பட் இத்தனை வருஷத்துல நிறைய பேருக்கு பேசியிருக்கேன். மனோஜ் பாஜ்பாயில இருந்து சுமன் சாருக்கு ஒரு 3-4 படம் பேசியிருக்கேன். நிறைய வில்லன்ஸ், இந்த பவன் மல்ஹோத்ரா அது இதுன்னு ஏகப்பட்ட பேருக்கு பேசியிருக்கேன், யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணது கிடையாது. திடீர்னு வந்து மகாராஜா மட்டும் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணி கால் பண்றாங்க. விஜய் சேதுபதியே போன் பண்ணாரு, சூப்பரா இருந்தது அப்படின்னு. அவர் ஓகே, அவர் படம் ஓகே, பட் சம்மந்தமே இல்லாத எங்கெங்கிருந்தோ போன் வருது. அதான் சொல்றேன்,
எனக்கு வந்து இப்போ மேமோட ஹிந்தி விஷயங்கள் மட்டும் பேசிட்டு ஒரு சில கேள்விகளோட முடிச்சலாம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நிறைய இப்போ ஃபேமிலி மேன் வந்து ஒரு உமையாளன்ற கேரக்டர் வெப் சீரிஸ்ல கேரக்டர் நேம் பதிஞ்சிருக்கு அப்படின்றது, ஏன்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ் மல்டிபிள் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது சூப்பரான ஒரு விஷயம். எனக்கு என்ன சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னா ஃபேமிலி மேன்ல நீங்க உங்களை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது, சபாஷ் மித்துல மித்தாலி ராஜோட பயோபிக்ல வந்து நீங்க அம்மா கேரக்டர் பண்ணியிருந்தீங்க, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ஃபேமிலி மேன்னாவது நம்ம ஊரில் நடக்கிற கதை, ஒரு ஹிந்தி சீரீஸ், ஆனால் சென்னைக்கு வருவார் அவங்க, இங்கிருந்த போலீஸ்ன்ற போது ஒரு இது இருக்குது, ஆனால் அதில் அப்படி எதுவும் தமிழ்நாடு கனெக்ட் அப்படி எதுவும் அப்படி இருக்கும்போது எனக்கு உங்களை அதில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கேரளா ஸ்டோரின்னு ஒரு கேரளா ஸ்டோரி, அதில் வந்து ஒரு மலையாளி ரோல், பட் நம்ம சவுத் அது ரொம்ப நான் உணர்ந்து பண்ண ஒரு, ஏன்னா ரொம்ப ஹெவியான சீன்ஸ் அது. அது ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே தேம்பி தேம்பி உள்ள வந்து பார்த்து என்ன ஆச்சு அப்படிதான் நான் படிச்சிருந்தேன். ஸோ இட் வாஸ் வெரி வெரி டச்சிங் சீன்ஸ் படிக்கும் போது ரொம்ப பாதிச்சுது. ஸோ அது ஒன்று. பட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஃபேமிலி மேன் தான், ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்னை கன்சிடர் பண்ணது சம்படி ஹூ திங்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அவங்க தான் அப்படி கூப்பிடுவாங்க. ஏன்னா அது வரைக்கும் நான் இங்கே பண்ணிகிட்டு இருக்க ரோல்ஸ் எல்லாமே வேறு மாதிரியான ரோல்ஸ், லைக் காமிக்கல் இல்லைன்னா அண்ணி அக்கா. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஐ வாஸ் வெரி த்ரில்ட். தட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அடுத்து ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்களா, ஷூட்டிங் முடிஞ்சதாவது இருக்கா? இல்லை. ஓகே, எதிர்பார்த்து கொண்டு. சூப்பர். ஓகே சார், நம்ம விடுதலை படம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது அப்போ நான் இந்த விஷயத்த சொன்னேன், ஃபேமிலி மேன் சொல்லி தான் நான் சொன்னேன், சார் உங்களை நாங்கள் மற்ற மொழியிலேருந்து சீக்கிரம் உங்களுக்கு அழைப்பு வரும்னு எனக்கு எதுவும் தோணும் சார் பர்சனலாக அப்படின்னு நான் சொன்னேன். இது வரைக்கும் நீங்கள் சொன்னது நடக்கலை. என்ன சார் போங்க சார், சந்தோஷமாக நல்ல செய்தி சொல்லுவீங்க எனக்கு. அப்புறம் நடக்கும் சார், இப்போ அதுக்கப்புறம் இது தலைவெட்டியான்பாளையம், அதுக்கப்புறம் விடுதலை 2 எல்லாம் வரப்போகுது, அதுக்கப்புறம் ஹிந்தி விடுங்க, எனக்கு பக்கத்து ஸ்டேட்ஸ்ல இருந்தே வரலங்க. என்ன சார் அநியாயமா இருக்கு சார், எம் எஸ் பாஸ்கர் சார் அதான் சார் சொல்றாரு, யாரும் என்ன கூப்பிட மாட்டாங்க மத்த ஸ்டேட்ல இருந்து அப்படின்றாங்க, நமக்கு சொல்லும் போதே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய சீசன்ட் ஆக்டர் அவரு. இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு வரலன்னா நானே சொல்லிடுவேன், நான் மத்த லாங்குவேஜ்ல பண்ண மாட்டேங்க. சூப்பர் சார். இன்னொன்னு நான் உங்களை அன்னைக்கு பாக்கணும்னு கேட்கணும் சார், நான் நடுவில் வந்து சந்தீப் கிஷன் மீட் பண்ணேன் சார், அவரோட டெபியூ ப்ராஜெக்ட் உங்களோட டைரக்ஷன்ல நடக்க வேண்டியதா இருந்தது, பட் நடக்கல அன்ஃபார்ச்சுனேட்டான்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் சொன்ன மாதிரி தெரில வெளியே. வெளியில் சொல்ல, அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கதை சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் ஆடிஷன்லாம் வச்சு ஒரு 300 பசங்களை ஆடிஷன் பண்ணி அதில் வந்து சந்தீப் கிஷன் ஹீரோ. ஆக்சுவலாக அதில் 3 ஹீரோ, சந்தீப் கிஷன், அர்ஜுன் தாஸ், அப்புறம் இன்னொரு பையன். ஓ, 3 பேரை செலக்ட் பண்ணி ஒர்க் ஷாப்லாம் வச்சு கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி. ஓகே, அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வேறு எதுவும் பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் டைரக்ஷன் பக்கம் ட்ரை பண்ணேன், 10 வருஷம் ட்ரை பண்ணேன், 1-2 இல்லை. ஓகே, அது நடக்கலை. ஆனால் உங்களுக்குள்ளே இன்னும் அந்த ஆசை இருக்கும் சார், எப்படி இருந்தாலும் டேரக்டர் ஆகணும் ஆசைப்பட்டேன் உங்களுக்கு. இருக்குது, பட் இப்போ அதுக்கு டைம் இல்லை, விடுதலைக்கு அப்புறம் கொஞ்சம் இதில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம டிவைட் ஆகி அங்கே போனோம்னா இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அப்படின்னு எதுக்கு. ரைட் சார், பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் சொல்லும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது சார், சேதன் சாரா நம்ம சேதன் சாரானா, ஆமாங்க ஆமாங்க அப்படின்னாரு. அதனால சார் அது அந்த ஸ்கிரிப்டே எனக்கு வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், ஏன்னா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரி. நான் காலேஜில் நானே கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் வந்து அடித்த கூத்து நான் எங்கள் லைஃப்பில் நடந்தது அதெல்லாம் வச்சு ஒரு ஜாலியான ஒரு சார். இந்த மர்மதேசம் பற்றி தான் நம்ம அதை பற்றி தவிர்த்துட்டு இந்த இன்டர்வியூ முடிக்கவே முடியாது, மறுபடியும் மர்மதேசத்தையே எப்போ எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, நான் ஆல்டர்னேட் பண்ணி தான் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ ஒரு 5 வேதம் ஒன்று பண்ணியிருக்கேன், அது அடுத்த மாதம் ஏதோ ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமான கேரக்டர், ரெண்டு பேரும் சேர்த்து போட்டு ஒன்று பண்ணோம்னாக்கா நான் புதுசாக கதை எழுதணும். என்ன வேணும் பண்றேன், ஏ எல்லாம் வந்துருச்சு சார், அதெல்லாம் என்ன வேணும், ஏஐ பேய் அப்படி சார் என்ன வேணாலும் பண்ண, அதெல்லாம் இப்போ கணக்கே கிடையாது சார், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்க சார், மறுபடியும் அந்த காம்பினேஷன்ல ப்ரொமோஷன் ஃபேக்டராகவே சார், அதெல்லாம் ஏதாவது பண்ணலாம் சார். இப்போ இப்போ ப்ரொமோஷன் ஃபேக்டராகவே வந்து ஃப்ரம் த காம்போ ஆஃப் மர்மதேசம் அப்படி வேற கதை ஒன்றா பண்ணலாம்.
அதே கதையை தொடர முடியாது. ஏன்னா இவர் செத்து போயிடுவாரு அந்த கதையில, அவங்க வயசாயிருக்கும். ஆக்சுவலா சாகல அப்படின்னு எதா பண்ணலாம். செத்துட்டாரு இப்ப நியாத்தி இதுல இருக்காங்க. ஆனா இல்ல அந்த மாதிரி ஓகே ஓகே இல்ல நியத்தி வச்சோன்னா பண்ணலாம். எப்படி எப்படின்னாக்கா லைக்கணும் வயசாயி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து ரீனா இல்ல அதிக வாய்ப்புகள் இருக்கு. ராஜேந்திரனுக்கும் பிறந்த குழந்தைதான் நியத்தி. கதையே இட்ஸ் எ பிரைன் ஸ்டார்மிங் டிஸ்கஷன் சார். சூப்பர் சார். அது வந்து அன்றுல நியத்தி யங் இன்றுல நியத்தியோட பையனா நான் வருவேன். ஏய் ஒரு மாதிரி தனரிடும் போலயே. சோ தலவெட்டியா பாத்தீங்கன்னா சூப்பர். சோ அந்த மாதிரி சீக்கிரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுங்க சார். அபிஷேக் ப்ரோ இது மூலமா தலவெட்டியான் பாளையம் மூலமா லீட் ஆக்டரா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் எடுத்து வைக்கிறார். ஸோ அவருடைய டிராவல் வந்து இதுக்கப்புறம் சூப்பராக அமையறதுக்கு விகடன் சார்பா எங்க சார்பா பெஸ்ட் விஷஸ். ஐ வில் ப்ரிஃபர் டு டு எ த்ரில்லர் வித் த்ரில்லர். ஆமா காமெடி யூஸ் பண்ணாக்க த்ரில்லருக்கும் யூஸ் பண்ணணும். பண்ணணும்ல அப்படிதான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணேன். கரெக்ட் கரெக்ட் அதுதான் சார் முறை. நம்மளும் இருப்போம். கண்டிப்பா இருப்போம் சார். சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேன். புதுசா எதுனா இருப்போம் சொல்ல முடியாதானே. ரைட் சார். ஸோ பெஸ்ட் விஷஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சமீபமாக உங்களுடைய படங்கள் பார்த்து பயங்கரமாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் உங்களை. ஸோ மற்ற மொழியிலேருந்து ஆஃபர் வரல அப்படின்னு சொன்னீங்க. வெகு விரைவில் அதுக்கான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து சோஷியல் மீடியாவில் இல்லை எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையிலையோ வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. அப்படி சொல்லினாலும் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உங்களை வந்து மொழி கடந்து உங்களை நாங்கள் பார்க்கணும் அப்படின்றத ஆசைப்படுறோம் சார். உங்களை அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே தலைவட்டியான் பழம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மேம் ஆல்ரெடி கலக்கிட்டு இருக்கீங்க இப்போ மற்ற லாங்குவேஜஸ் ஸோ தமிழில் அப்படின்னு சொல்லி. ஸோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி காமிக்கல் ரோல் மட்டும் இல்லாமல் இப்போ உமையால் மாதிரியான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஸோ இதில் ஒரு வில்லேஜ் ஒரு லேடியாக நடிச்சிருக்கீங்க. தொடர்ந்து உங்களோட ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து கலக்குங்க. ஸோ சார் சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் சார். ஸோ தலைவட்டியான் பழம் பார்க்குறதுக்காகவும் காத்திருக்கோம் அவளா. ஸோ இதையும் நீங்கள் அடுத்தடுத்த சீசன் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நாள் தேங்க்யூ ஸோ மச்.